கோழி இறகுல இருந்து சிக்கன் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? முட்டையில இருந்து கோழி வந்து அதுக்கப்புறம் அந்த கோழி வளர்ந்து அதை வெட்டி சாப்பிட்ற காலம்லாம் போய் கோழியோட இறகுல இருந்து கோழி கறி ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த 2021 பார்த்தோம் அப்படின்னா நம்ம நீங்களும் நானும் கோழி கறியை சாப்பிட்ருக்கப்போ கோழியோட இறகுல இருந்துட்டு கோழி கறி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கோழியோட இறகுல இருந்து கோழியா? முன்னாடி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் ஒரு கோழியை வளர்க்கும் போது அது 6 மாதம் ஆகும். அதை நல்லா பாதுகாத்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதை வளர்த்து நம்ம வெட்டி சாப்பிட்றோம். வெட்டி அப்படின்னு சொல்லும் போதே கூலாக இருக்குல்ல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிராய்லர் கோழி அப்படின்றது வந்துச்சு. அந்த பிராய்லர் கோழி வந்துட்டு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஒரு 45 நாள்லேருந்து 48 நாளுக்குள்ளே ரெடி பண்ணி நம்ம வெட்டி சாப்பிட்றோம். இதே மீறி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோழியோட இறகுல இருந்துட்டு கோழி இறைச்சி ரெடி பண்ணுறோம். உயிருள்ள கோழி இல்லை, கோழி இறைச்சி வந்து ரெடி பண்ணுறாங்க. இதுவும் ஒரு 14 இருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தில் ஒரு கோழியை கொல்ல தேவையே இல்லை. இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஒரு கோழியை எடுக்கிறாங்க, உயிருள்ள கோழி. அந்த கோழியிலருந்து ஒரே ஒரு செல்லை மட்டும் பிரித்து எடுக்கிறாங்க. நார்மலாக நம்ம ஹியூமன் பாடியில் பார்த்தோம் அப்படின்னா 30 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. 1 ட்ரில்லியன் அப்படின்றது 1,00,000 கோடி. ஆனால் கோழியிலேருந்து நம்ம ஒரே ஒரு ஸ்டெம் செல் தான் எடுக்கிறோம். இந்த ஸ்டெம் செல்லை வச்சுட்டு நம்ம கோழி இறைச்சி ரெடி பண்ணுறோம். இந்த ப்ராசஸில் வந்துட்டு நம்ம கோழியை வெட்ட போகிறதில்ல, கொல்ல போகிறதில்ல. இந்த ஒரே ஒரு ஸ்டெம் செல்லை வச்சுக்கிட்டு நம்ம கோழி இறைச்சி ரெடி பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது கேட்குறதுக்கு? இதை இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். எப்படி பண்ணுறாங்க, எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு கோழியை வளர்க்குறாங்க, அந்த கோழி வந்து நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கிறாங்க. அண்ட் அதுலேருந்து ஒரு இறகை எடுக்கிறாங்க. இந்த இறகு பார்த்தோம் அப்படின்னா கோழியிலேருந்து துடுங்கலைங்க, அதாவது கோழிலேருந்து இறகு கீழே விழும்ல அந்த இறகை தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த இறகை எடுத்து வெட்டி அதில் இருக்க செல்ஸை எடுத்து வந்து ஒரு சொல்யூஷனில் போட்டுக்கிறாங்க. அந்த சொல்யூஷனில் எந்த செல் வந்து நல்லா இருக்குது அந்த ஸ்டெம் செல் அப்படின்ற ஒரு இதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி தனியாக எடுத்து அதை ஒரு கண்டெய்னரில் வளர்க்குறாங்க. அந்த ஒரு செல் வந்துட்டு 1, 2, 3, 4 ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை ஆகிட்டே போகும். ஸோ இதை வளர்க்குறது பேர் தான் ஸ்டெம் கல்ச்சர். இது வந்துட்டு ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் ப்ராத், அதாவது ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு தண்ணியில் தான் இதை வந்து வளர்க்குறாங்க. ஸோ இந்த செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இந்த மல்டிப்ளையான செல்ஸை வந்து மறுபடியும் கட் பண்ணி இன்னொரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்துட்டு யோசிக்க தோணும், என்ன அப்படின்னா நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷன் இதுக்கு எப்படி வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மீட்டில் வந்துட்டு ஃபேட் வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், ப்ரோட்டீன் வேணும், கரெக்டாக. அதாவது கோழியில் இருக்க எல்லாமே இதுலேயும் இருக்கணும். ஸோ இது எல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்டில் இருந்தால் இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. பிளான்ட்டில் இருந்தால் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாமே எடுத்து இந்த இது கூட ஆட் பண்ணுறாங்க. அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். இந்த செல்ஸ் எல்லாமே ஒரு கண்டெய்னரில் வளர்க்குறாங்கல்ல, ஸோ இது எல்லாமே ஒரு மசில் லேயராக ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி மல்டிபிள் கண்டெய்னர்ஸில் வந்து மசில் லேயர் ஃபார்ம் ஆகும். இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரே இதாக கொண்டு வந்து மோல்டிங் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் நகர்ஸ் இல்லைன்னா பர்கர் நடுவில் இருக்க சிக்கன் பேட்டி வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு எக்ஸாக்டாக சிக்கன் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சிக்கன் மாதிரி இருக்கும், ஆனால் எக்ஸாக்டாக சிக்கன் மாதிரியே இருக்காது அப்படின்றதான் அவங்க சாப்பிட்டவங்க சொல்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸாக்டான சிக்கன் ரெப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பயோ பிரிண்டர் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ பயோ பிரிண்டர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க 3D பிரிண்டர் மாதிரி தான். ஆனால் இது வந்து லிவிங் டிஷ்யூஸ் வச்சு பிரிண்ட் பண்ணுற ஒரு மிஷின். நம்ம வீட்டில் கலர் பிரிண்டரில் 4 கேட்ரிஜ் இருக்கும், ஸோ 4 வேறு வேறு கலர் இருக்கும். அதே மாதிரி இந்த பயோ பிரிண்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கேட்ரிஜுமே ஃபேட் இருக்கும், இன்னொரு கேட்ரிஜில் வந்து டிஷ்யூஸ் இருக்கும், இன்னொரு கேட்ரிஜில் வந்து பிளட் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன வேணும் அப்படின்றத இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல அதை வந்து பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டாக நம்ம கொடுக்கும். ஸோ அந்த மீட்டை வந்து நம்ம பொறிச்சு சாப்பிட்லாம். ஒரு செல் 2வது, 2, 4வது, 4, 8வது ஸோ அந்த மாதிரி மல்டிப்புளாக க்ரோ ஆக அந்த செல்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் பிஹெச்சை தாங்கி தான் வளரணும். அதுக்கப்புறம் தான் ஒரு சிக்கனாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இதே சிக்கன் வந்துட்டு நம்ம நார்மலாக சாப்பிட்ற சிக்கனோட அதே டேஸ்ட்டோட தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு சிங்கப்பூரில் குட் மீட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் சிங்கப்பூரோட கவர்மெண்ட்டும் இந்த ப்ராடக்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீனேஜ் தான். அவங்களோட வயசு பார்த்தோம்னா 11, அப்புறம் மிச்சம் 2 பேருக்கு 17. இதை லாஸ்ட் இயர் அதாவது டிசம்பர் 2020 வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லை வேடிக்கை இல்லை, கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா இந்த ஒரு செல்லிருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இன்ஃபினிட் அமௌண்ட்டாக வந்து நம்ம வந்துட்டு மீட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு குட் மீட் கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ நினச்சி பாருங்க, நிறைய பேருக்கு நம்ம இதுலேருந்து ஃபீட் பண்ணலாம், ஆனால் ஒரு கோழி கூட இதில் கொல்லப்பட தேவையே இல்லை. அந்த கோழி வந்துட்டு நார்மலாக சுற்றிக்கிட்டு இருக்கோம், நம்ம அந்த இறைச்சி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இருந்தாலும் இதில் ஒரு சில மாற்றுக்கருத்துகள் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லேப் க்ரோன் ஃபுட் அப்படின்றது ஒரு லேபில் தயாரிக்காங்க, ஏதோ ஒரு கம்பெனி லேபில் ஏதோ ஒரு மெத்தட் மூலமாக செய்கிறாங்க. நம்ம நார்மலாக இந்த பிராய்லர் சிக்கன் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே அதுலேயே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அதில் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க, ஹார்மோன் செலுத்துகிறாங்க, அதனால நம்ம உடம்புக்கு கெடுதல் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த லேப் க்ரோன் ஃபுட் அப்படின்றது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ இது ஒரு சந்தேகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதில் இருக்கிற நியூட்ரிஷன் தான், நார்மலாக இருக்க ஃபுட்டை விட இதில் வந்துட்டு அதே அளவுக்கு நியூட்ரிஷன் இருக்குமா அப்படின்றது தான். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ தான் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, இப்போ தான் இதை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால. நீங்களே சொல்லுங்கள், உங்கள் முன்னாடி ஒரிஜினலான சிக்கனும் 3D பிரிண்டட் சிக்கனும் வச்சுருந்தோம் அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களில் எத்தனை பேருக்கு எலும்பு பிடிக்கும், அதாவது சிக்கனோட எலும்பாக இருந்தது ஆட்டோட எலும்பாக இருந்தது எல்லாமே ஒன்று தான். இந்த 3D பிரிண்டட் ஃபுட்டில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எலும்பு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது, இதில் வெறும் மீட் மட்டும்தான் இருக்கும். எலும்புக்கு நான் எங்கடா போகிறது, எலும்பு இல்லாமல் ஒரு சாப்பாடா? எலும்போடு இருக்கிற அந்த இறைச்சியோட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டில், லெக் பீஸ்க்கு எங்கடா போகிறது,